ரெண்டு வாரமும் ஒரே கன்ஃபியூஷன். எந்த பிராண்ட் ஏசி வாங்கணும், என்ன கெப்பாசிட்டி போடணும் அப்படின்ட்டு ரெண்டு வாரமும் யோசிச்சுனே இருக்கேன், ஒரு முடிவுக்கே வர முடியல. ஒருத்தன் ஒரு ஐடியா கொடுக்குறான், ஒருத்தன் வந்து ப்ளூ ஸ்டார் வாங்கணுன்றான், ஒருத்தன் வந்து ஓ ஜென்ரல் வாங்கணுன்றான், ஒருத்தன் ஹிட்டாச்சி வாங்கணுன்றான். கெப்பாசிட்டி என்ன சூஸ் பண்ணலான்னு பார்த்தா அது பயங்கர இன்னும் கன்ஃபியூஷனுங்க. பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்து ரூமுக்கு ஒருத்தன் ஒரு கெப்பாசிட்டி சொல்றான், ஒருத்தன் 100 டன் வாங்கணுன்ற ஏசி மெக்கானிக் பிராண்ட் ஷோரூம்ல போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 டன்னே போதும் இல்ல 0.8 போதும்ன்றானுங்க. ஸோ இப்படி பல விதமான டவுட் இருந்துகிட்டே இருக்குதுங்க ஒரு மனுஷனுக்கு இந்த ஏசி வாங்கினதுக்குள்ள போதும்போது நான் ஆயிடுதுங்க. ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அவர்கள் அவர் சொசைட்டி சேனல்லேருந்து பேசுகின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கண்டிப்பாக இந்த குழப்பத்தெல்லாம் தீர்த்து வைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது வந்து வெறும் இன்ஜினியர்ஸ் மட்டும் யூஸ்ஃபுல்லான வீடியோ கிடையாது, சாதாரண எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் யாரெல்லாம் வீட்டுக்கு ஏசி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் ஏர் கண்டிஷனிங் அண்ட் கூலிங் கெப்பாசிட்டி ஆஃப் எ ரூம். அதாவது பேசிக்காக ஏர் கண்டிஷனிங்னா என்ன, ஒரு ரூமுக்கு கூலிங் கெப்பாசிட்டின்னு சொல்லும்போது அதை எதை மீன் பண்ணுது, ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமுக்கு வந்து கரெக்ட் சைஸ் ஏர் கண்டிஷனிங் கெப்பாசிட்டியை எப்படி சூஸ் பண்ணோம், அது எதனால் அவ்வளோ முக்கியம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் ஏர் கண்டிஷனிங்கை வந்து கெப்பாசிட்டி ஏன் டன்னில் சொல்கிறாங்க, டன்னேஜில் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்டி இது ரிலேட்டடான ஒரு டேர்முங்க, அந்த டன்னேஜுக்கு ரிலேட்டடான ஒரு டேர்மு, அதை பற்றியும் என்னென்னு பார்க்க போகிறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் ஒர்க் அவுட்டு நம்ம பார்க்க போகிறோம், சாம்பிள் கால்குலேஷன். ஒரு ரூமுக்கு ஒரு ஏர் கண்டிஷனிங்கு கெப்பாசிட்டி எப்படி சூஸ் பண்ணணும், எவ்வளோ டன்னு தேவைப்படுது அப்படின்ற அந்த கால்குலேஷனையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடைசியாக. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கணும்னு நான் முழுமையாக நம்புகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக ஏர் கண்டிஷனிங்னா முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. டெக்னிக்கலில் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், ஹெச்விஏசியில் முக்கியமாக படிச்சுங்க. நார்மலாக மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனாக ஒரு கூலிங் டெம்பரேச்சர் குறைச்சி கொடுக்கும், ஒரு கூலிங் கொடுக்கும், அது மட்டும் தான் பேசிக்காக தெரியும். ஆனால் ஏர் கண்டிஷனிங் சொல்லும்போது அது என்னென்னலாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமிடிட்டியை கண்ட்ரோல் பண்ணணும், வென்டிலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், மூணாவதாக டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணணும். இது என்னென்னா, ஹியூமிடிட்டின்றது ஈரப்பதம், காட்டில் இருக்கிற மாய்ச்சர் தான் அது வந்து சொல்லுது. இன்னொன்று வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா காற்றோட்டம், அது உங்களுக்கு தெரியும். டெம்பரேச்சர் வந்து நம்ம நார்மலாக எவ்வளோ மெயின்டைன் பண்ணுன்றது நம்ம ஹியூமனுக்குன்றது ஒரு டெம்பரேச்சர் செட்டிங். ஸோ இது மூணுமே ஒரு ஹியூமனுக்கு கம்ஃபர்ட்னஸ் கொடுக்க வேண்டியது, அந்த கம்ஃபர்ட்னஸை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா, அது ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்தால் மட்டும்தான் முடியும். ஸோ அதை தான் வந்து இது மீன் பண்ணுது. வாட் இஸ் ஏர் கண்டிஷன்னா இதான் மீன் பண்ணுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஹவு கூலிங் கெப்பாசிட்டி ஆஃப் ரூம் இஸ் டிஃபைன்ட் அப்படின்னு கேட்குது. ஒரு ரூமோட கூலிங் கெப்பாசிட்டியை எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது, அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா சர்ட்டன் ஹீட் லோடு இருக்கும். அந்த ஹீட் லோடை வந்து குறைக்கிறதுக்கு தான் இந்த வந்து நம்ம வந்து எவ்வளோ கூலிங் தேவைப்படுது, எவ்வளோ கூலிங் கெப்பாசிட்டி தேவைப்படும் அந்த ஹீட் லோடை குறைக்கிறதுக்கு அப்படின்றதான் இதை மீன் பண்ணுது. ஆக்சுவலாக ஹீட் லோடெலாம் எது எதுலாம் சொல்லுவீங்க, நம்ம மனுஷங்க, ஹியூமன்ஸு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ், அதாவது கட்டில், பீரோ, டிவி, எந்த சிஸ்டம் வேணால் இருக்கட்டும், எந்த மெட்டீரியல் வேணால் இருக்கட்டும், டேபிள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் பெட்டு, சேரு, எல்லாமே சேர்த்து இது எல்லாமே ஒரு வகையான ஹீட் லோடு. ஏன் ஈவன் வந்து வால் இருக்கிற சுற்றி இருக்கிற வாலே பார்த்தீங்கன்னா அந்த இன்சுலேஷன் பேஸ் பண்ணி, திக்னஸ் பேஸ் பண்ணி அது எவ்வளோ ஹீட் லோடு இருக்குது அப்படின்றது அதுக்கு ஒரு தனி கால்குலேஷனே இருக்குது. ஸோ இது மொத்தமே சேர்ந்து தான் ஒரு ஹீட் லோடு. இந்த ஹீட் லோடை எப்படி வந்து குறைக்கிறது, அதுக்கு தேவையான கூல் பண்ணுறதுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது வந்து நம்ம படிக்க போகிறோம். ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க, ஒரு ஹியூமன் பாடிக்கு வந்து என்ன டெம்பரேச்சர், என்ன ஹியூமிடிட்டி வந்து ஃபேவரபுளாக இருக்கும், ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்றது ஒரு ஸ்டடியே பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடி பிரகாரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு டிப்பிக்கல் டிசைன் வந்து 24 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் இருக்கணும். ரெண்டாவது ஹியூமிடிட்டி, அதாவது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, மாய்ச்சர் இருக்குல்லே காற்றுல இருக்கிற மாய்ச்சர் வந்து 55% இருக்கணும்னு சொல்லணும். இது ரெண்டு காம்பினேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு ஹியூமன் பாடி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றது தான் ஸ்டடி சொல்லுது. அடுத்த கேள்வி என்னென்னா, வை சூஸிங் ஏ கரெக்ட் சைஸ் ஏர் கண்டிஷனிங் ஃபார் ஏ ரூம் இஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு ரூமுக்கு கரெக்டான ஏர் கண்டிஷனிங் கெப்பாசிட்டியை சூஸ் பண்ணுறது ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்று ஓவர் சைஸ் ஆகிடும், இல்லைனா அண்டர் சைஸ் ஆகிடும். நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி வாங்கலைனா, சின்ன சைஸாக இருந்துன்னு வச்சிங்கன்னா, அண்டர் சைஸாக இருந்ததுன்னா ஒரு லார்ஜர் ஏரியாவுக்கு ரன் பண்ணும்போது அது ஏகப்பட்ட டைம் எடுக்கும் கூல் ஆகிறதுக்கே. ஸோ இதனால் என்ன ஆகும், எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாகும், எஃபெக்ட் கூலிங் எஃபெக்டிவ்னஸும் உங்களுக்கு பத்தவே பத்தாது, ஓகே. அதே இதே ஓவர் சைஸ் ஆனாலும் என்ன பிரச்சனைனா, அதுவும் தப்பு. ஓவர் சைஸ் ஆச்சுன்னா கம்ப்ரெசர் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகி அடிக்கடி நடந்துனே இருக்கும் ரெகுலராக, அது ஆனால் ஒரு யூனிஃபார்மாக கூலிங்கே வச்சுக்காது அது ஆக்சுவலாக.
பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகும், ஈரப்பதம் அதாவது மாய்ச்சர் ரொம்ப முக்கியன்னு சொன்னான் இல்லையா ஏற்கனவே, அந்த மாய்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதுவும் ப்ராப்பராகவே ஒரு ஹியூமிடிஃபிகேஷன் நடக்காது. ஸோ அந்த ஈரப்பதம் கரெக்டான ஒரு லெவலாக இருக்காது, யூனிஃபார்மாக இருக்காது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாது அப்படின்னும்போது இது வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். நம்ம அங்கே ஃபீலிங் வந்து திடீர்னு பார்த்தா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும், திடீர்னு பார்த்தா கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ஈரப்பதம். ஸோ இது என்ன ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு ஹியூமன் பீயிங். இது எல்லாத்தோட டாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லு தான் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஓவர் சைஸ் வாங்கியிருந்தீங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆஃப் வந்து அடிக்கடி நடக்கும். ஸோ இது மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும், ஆக்சுவலாக எலக்ட்ரிக்கல் படித்தவங்களுக்கு தெரியும், இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற கரண்ட்டோட அதிகமாக 6 times அதிகமாக எடுக்கும். ஆனால் அது ரொம்ப நேரம் இருக்காது, இருந்தாலும் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் இருந்தால் கூட மற்ற அந்த நார்மலாக கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக ஓடுற அந்த எனர்ஜி கன்சம்ஷனோட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் எனர்ஜி கன்சம்ஷன் அதிகமாகும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது கடைசியாக பார்த்தீங்கன்னா என்னென்னா கம்ப்ரஸர் ஆன் ஆஃப் அடிக்கடி ஆகினுந்தான் என்ன ஆகுனா அதனுடைய லைஃபே குறையுங்க. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் பாயிண்ட்ஸு. இந்த நம்ம வந்து கரெக்டான சைஸை நம்ம சூஸ் பண்ணல அப்படின்னா, கரெக்டான கெப்பாசிட்டி ஏர் கண்டிஷனிங் கெப்பாசிட்டி சூஸ் பண்ணலாம், இதெல்லாம் தான் மேஜர் பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். நார்மலாக வந்து இந்த ஒரு தம்ப் ரூல் ஃபாலோ பண்ணுவாங்க, இது வந்து நம்ம எப்படி இருந்தாலும் கால்குலேஷன் பார்க்க போகிறோம் பின்னாடி. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சுங்க, இதில் என்னென்னா முக்கியம் ஒரு ஏசி வாங்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுன்றது தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஆஃபீஸாக இருந்ததுன்னு வச்சுங்க, ஒரு ஃபால் சீலிங் இருக்கிற ஒரு ஆஃபீஸாக இருந்ததுன்னா அதில் வந்து 250-350 ஸ்கொயர் ஃபீட் ஒரு டன் ஏசி வந்து போட்டால் போதும். ஒரு டன் ஏசி வந்து ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் போடலாம் ஃபால் சீலிங்லாம் இருந்ததுன்னா பக்காவாக. அதே வீடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 1 ton ஏசி போடலாம் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, அதுக்கு மேலே தேவைப்படாது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டாக சூஸ் பண்ணிங்க, பணத்துக்காக பார்க்காதீங்க, நல்ல பிராண்டாக ஏசி சூஸ் பண்ணணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி எனர்ஜி எஃபிஷியன்சி நல்லா இருக்கா, நிறைய ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கா அப்படின்றதையும் பார்த்துங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8-10 hours ஓடுது ஒரு ஆஃபீஸில் இல்லை வீட்டில் ஒரு ஏசியை தேவை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3-star ரேட்டிங் வாங்கினா போதும், இன்வெர்ட்டர் ஏசி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எல்லாமே இன்வெர்ட்டர் ஏசிக்கு போயிட்டாங்க இல்லையா, அதனால் இன்வெர்ட்டர் ஏசி வாங்கின அவசியம் கிடையாது. அந்த இன்வெர்ட்டர் ஏசி எப்போ தேவைன்னா கண்டினியூஸாக 24/7 ஏடிஎம்மில் இருக்குது இல்லை, அது மாதிரி இல்லை ஆஃபீஸில் சர்வர் ரூமில் இருக்குது இது மாதிரிலாம் இருக்கும்போது தான் கண்டினியூஸாக ஏசி தேவைப்படும். அதுமாதிரி இடத்துல வந்து நீங்கள் கண்டினியூஸாக போட வேண்டியிருக்கும். அப்போ வந்து நீங்கள் இன்வெர்ட்டர் ஏசி போட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட். அப்போ வந்து நீங்கள் 5-star ரேட்டட் ஏசி வாங்கிட்டு இன்வெர்ட்டர் ஏசி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வீட்டிலலாம் இன்வெர்ட்டர் ஏசி போட்டிங்கன்னா அவ்வளோ பெருசாக சேவிங் ஒன்றுமே கிடைக்காதுங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கனா ஒன்றும் பெருசாகவே இருக்காது. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்து போடுறதா இருந்தால் நீங்கள் இன்வெர்ட்டர் போடணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் கண்டினியூஸாக ஆப்ரேட் பண்ணுறீங்க ஒரு 15 minutes கண்டிப்பாக போகலாங்க அதுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வை டு வி மெஷர் ஏர் கண்டிஷனிங் கெப்பாசிட்டி இன் டன்ஸ். அதாவது ஏர் கண்டிஷனிங் கெப்பாசிட்டி ஏன் டனில் சொல்கிறோம், ஏன் அதை மெஷர் பண்ணுறதும் டன்லேயே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் நார்மலாக பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி டிஆர்னு சொல்லுவாங்க. டிஆர்ன்றது டன்னேஜ் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். அந்த ஏசின்னும் போதே ரெஃப்ரிஜரேஷன் ப்ராசஸ் ஒன்று நடக்கும், அதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 கெப்பாசிட்டி ரெஃப்ரிஜரேஷன் வச்சுங்க, 1 ton ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னா அது என்ன டிஃபைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ் தி அமௌண்ட் ஆஃப் கூலிங் ஒப்டெயின் பை மெல்ட்டிங் 1 ton ஆஃப் ஐஸ் இன் 1 day. அதாவது ஒரு நாளைக்கு 1 ton ஐஸு மெல்ட்டு பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கூலிங் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த 1 ton ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் வந்து மீன் பண்ணுது. ஸோ அப்படி மெல்ட்டு பண்ணும்போது அது வந்து எவ்வளோ ஹீட் வந்து தேவைப்படும், அது மெல்ட் ஹீட் பண்ணால் தானே மெல்ட் ஆகும். அந்த ஹீட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 286,000 பிடிஷ் தெர்மல் யூனிட், அதை பிடியூன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இவ்வளோ ஹீட்டு கொடுத்தீங்கன்னா தான் அது 24 மணி நேரத்தில் அது மெல்ட் ஆகி நமக்கு 24 மணி நேரத்தில் அந்த 1 ton ஐஸ் வந்து மெல்ட் ஆகும். ஸோ அப்போ 1 hour எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 286,000 / 24 போட்டிங்கன்னா 12,000 BTU தேவைப்படுது. ஸோ 1 hour நீங்கள் மெல்ட் பண்ணனா 1 ton ஐஸை 12,000 BTU தேவைப்படுது. ஸோ அப்போ ஒரு ரெஃப்ரிஜரேஷன் ஏசி 1 ton ஏசி நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு ரூமுக்கு அது வந்து 12,000 பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் ஹீட்டை வந்து அந்த ரூம்லேருந்து ரிமூவ் பண்ணும் 1 hour. ஸோ இதுதாங்க கான்செப்ட், ஒரு ரூமில் ஹீட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட், அது வந்து ஷார்ட்டாக பிடியூன்னு சொல்லுவாங்க. இந்த டன்னேஜ் வந்து நார்மலாக வந்து பிடியூவில் தாங்க சொல்லுவாங்க, நார்மலாக டன்னேஜ்ன்றது நம்ம பழக்கமாகிடுச்சு, பட் பிடியூன்னு தான் சொல்லுவாங்க டன்னேஜ். அதை மெஷர் பண்ணுறதே பிடியூவில் தான் மெஷர் பண்ணுவாங்க. நார்மலாக இந்த பிடியூ வந்து எது எதுக்கெலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கூலிங் கெப்பாசிட்டியும் சொல்லுவாங்க, ஹீட்டிங் கெப்பாசிட்டியும் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நம்ம கூலிங்னு சொல்லும்போது ரெஃப்ரிஜரேஷன் சொல்லிக்கலாம், அதனால தான் டன்னேஜில் வந்துடுறோம் நம்ம, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இந்த பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் வந்து நம்ம நார்மலாக பார்த்தோம் இல்லையா, 1 ton ஏசி வந்து கிட்டத்தட்ட 12,000 பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் பெர் ஹவருக்கு வந்து ரிமூவ் பண்ணுது அந்த ஹீட்டை. ஸோ இதுதான் நம்ம கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். இது இன்னொன்று டிஃபைன் எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் 1 ton, அதாவது 1 British thermal unit இஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரைஸ் 1 pound ஆஃப் வாட்டர் டெம்பரேச்சர் பை 1 degree Fahrenheit.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹவு மெனி டன்ஸ் ஆஃப் ஏர் கண்டிஷனிங் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஏ ரூம். ஒரு ரூமுக்கு எவ்வளோ ஏர் கண்டிஷனிங் கெப்பாசிட்டி தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. செலக்ட் பண்ணுறது ஏசி ஒரு ப்ரா கரெக்டான ஏசி சைஸ் ஏசி கெப்பாசிட்டி செலக்ட் பண்ணால் அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஏற்கனவே சில சொன்ன நான் இன்ட் கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு கல்வியிலே. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீலிங்கோட ஹைட் ரொம்ப முக்கியம், அந்த ஹைட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது எத்தனை பேர் அந்த ரூமில் இருப்பாங்க. அது மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த ரூமோட இன்சுலேஷன் பார்க்கணும், ஃப்ளோரிங்கு கிளாஸ் இன்சுலேஷன். இன்னும் விண்டோ கூட பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனி ஹீட் கெப்பாசிட்டி இருக்குது. அது வந்து டபுள் கிளாஸ் போட்டால் ஒரு ஹீட் கெப்பாசிட்டி இருக்கும், சிங்கிள் கிளாஸ்னால் அது இன்னும் ஹீட் அதிகமாக இருக்கும். அப்புறம் என்னென்னா ஓப்பனிங் இருக்குது சுற்றி ரூமுக்குள்ளே, வேறு ஏதாவது வென்டிலேஷனுக்காக சில ரூம் ஓப்பனிங் இருக்கா, இப்படி எந்த ஏதாவது சின்ன சின்ன ஹோட்டல் இருந்தால் கூட எல்லாமே வந்து இதுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் தான். அடுத்து அந்த ரூம் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்றது முக்கியம். ஈஸ்ட் சைடா, வெஸ்ட் சைடா, நார்த் சைடா, சவுத் சைடா. சப்போஸ் ஈஸ்ட் சைடாக இருந்ததுன்னா சன் டைரக்ஷன் வந்து நம்ம ஈஸியாக நம்ம கரெக்டாக அந்த எதிர்க்கு தான் அடிக்கும். ஸோ அதுவே பெரிய ஹீட்டு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனா இல்லை அந்த ரூமுக்குள்ளே வேறு ஏதாவது ஹீட் ஜென்ரேஷன் ஆகும். சப்போஸ் கிச்சனில் ஏசி போகிறதா இருந்தால் அது வந்து அதுக்கு தனி கெப்பாசிட்டி, அது அதிகமாக போடணும், அதில் ஹீட் அதிகமாக இருக்கும். பெட்ரூமாக இருந்தால் அது தனியாக இருக்கும், இல்லை ஹாலாக இருந்தால் அது தனியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ரூம் ரூம் வித்தியாசப்படும். அது இல்லாமல் இந்த ரூம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கா இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ டாப் ஃப்ளோரு மேலே வந்து மொட்டை மாடி இருக்குதுன்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம வந்து அதுக்கான கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஹீட்டிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அப்போது வந்து நம்ம கூல் பண்ணுறதும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா ஆஃப் ரூம் தெரிஞ்சுன்னு வச்சுங்க, ஸ்கொயர் ஃபீட் தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து ஒரு பேஸாக ஒரு ஏர் கண்டிஷன் கெப்பாசிட்டி சொல்லிடுவாங்க. அது வந்து ஆக்சுவலாக பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் பெறவருக்கு கெப்பாசிட்டி சொல்லிடுவாங்க. இது வந்து பேஸு. இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கணும், சீலிங் ஹைட்டு, பீப் எத்தனை பேர் இருக்காங்க, இன்சுலேஷனு, ரூம் லொக்கேஷனு, அப்புறம் வந்து கிச்சனா பெட்ரூமா இல்லை மெக்கேட இருக்கா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கா, செகண்ட் ஃப்ளோரில் இருக்கா, மொட்டை மாடில் இருக்கா, இல்லை வந்து சன் ஃபேஸ் பண்ணி இருக்குதா ரூமு, இப்படி இதெல்லாம் பல பாயிண்ட்ஸை பார்த்துட்டு இது வந்து இந்த பேஸுக்கு அப்புறம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோ ஹீட் லோட்லாம் ஆட் பண்ணி டோட்டலாக நீங்கள் அரைவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரூம் சைஸ் வந்து ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் இவ்வளோ வந்து பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் தேவைப்படும், ஏர் கண்டிஷன் கெப்பாசிட்டி தேவைப்படும் அப்படின்னு பார்த்துட்டுருவாங்க. இந்த டேபிள் இது ஜஸ்ட் ஒரு பேசிக்கு. இப்போ ஒரு சின்ன கேல்குலேஷன் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், இதுதான் ரொம்ப முக்கியம். இதை பாருங்கள், இப்போ வந்து நம்ம ரூம் சைஸ் பாருங்கள், ஒரு 10 அடிக்கு 15 அடி இருக்குன்னு வச்சிங்களேன், 10 into 15, ஹைட்டு பார்த்திங்கன்னா 9 feet. ஸோ இதுமாரி ஒரு இருக்கும்போது அங்கே ஒரு 3 பேர் ஸ்டே பண்ணுறாங்க, 3 பீப்புள்ஸ் அங்கே வந்து தங்குற ரூமாக இருந்ததுன்னு வச்சிங்களேன். அப்போது வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஃபீட்டு கண்டுபிடிக்கிறோம். 10 feet into 15 feet போட்டிங்கன்னா 150 square feet வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஒரு பெட்ரூமு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அது ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குங்க, அது ஹெச்வேசியில் அது வந்து into 30 போடுவாங்க. into 30 போட்டிங்கன்னா அது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பில் 4500 BTU வரும். ஸோ 4500 BTU ஓகேங்களா. அது கிச்சனாக இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், 30 கான்ஸ்டன்ட் இருக்காது, அப்போ 40 வந்துடும். ஸோ அப்போ அப்படி போடும்போது உங்களுக்கு எவ்வளோ வருது, 6000 BTUன்னு வருது. ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும், அதனால் அது அந்த எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் தி சீலிங் தெரிஞ்சுக்கணும். ஸோ 8 feet வரைக்கும் தான் அந்த கால்குலேஷன் நீங்கள் ஓகேங்களா. 8 feet வரைக்கும் இந்த வந்து 4500, இப்போ பேசிக்கான கிச்சனை விட்டுருங்க, நார்மல் ஒரு பெட்ரூமாக இருக்கட்டும் வச்சுங்க, 4500 BTU 30 கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. இதுதான் எடுத்து பிடியு இவ்வளோ தான் இருக்கும். இதே வந்து 8 feet மேலே போகும்போது ஒவ்வொரு ஃபீட்டுக்கும் நீங்கள் வந்து ஒரு 1000 யூனிட்டு 1000 BTU வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 4500 இங்கே வந்து என்னது 8 feet, இங்கே 9 feet நான் சொன்னேன் இல்லையா ஹைட்டு, இந்த 9 feet என்னும்போது இன்னொரு 1000 ஆட் பண்ணிங்கன்னா 5500 BTU வருது ஹைட்டு. ஹைட் இவ்வளோ ஹைட்டுக்கு 5500 BTU வருது. ஸோ எத்தனை பேர், 3 பேர் சொல்லியிருந்தேன். நார்மலாக ஒரு ஈச் பர்சன் 2 பர்சனுக்கு தான் அந்த கால்குலேஷனுங்க, அந்த பேசிக் தம்ப் ரூல். ஒரு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா ஆகும்போது ஒரு ஒரு ஆளுக்கும் 600 BTU வருது. பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் வந்து 600 ஒரு ஒரு ஆள் ஆகும்போது 600 ஹீட் லோடு இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஆளுக்கும். ஸோ அதையும் ஆட் பண்ணி மூணாவது ஆளுக்கு ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6100 வருது. டோட்டல் கரெக்டாக போட்டிருக்கேன், பட் அந்த 4600 கிடையாது, 5500 ஓகேங்களா. ஸோ இதுதான் 6100 தான் கரெக்டாக நம்ம கடைசியாக கிடைச்ச ஒரு பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட், இவ்வளோ ஹீட் லோடு இருக்குது அந்த ரூமில். இது இல்லாமல் நீங்கள் வந்து ஃபர்னிச்சர்ஸு இல்லை டேபிள்ஸு டிவி இல்லை சிஸ்டம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்குதுன்னா இதெல்லாம் வந்து அடிஷ்னல் லோடு தான், நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் ஒரு 10% 20% ஓகேங்களா. இப்போது இந்த பிடியூவை வந்து ரெஃப்ரிஜரன்ட் டன்னாக கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டன்னுக்கு எவ்வளோ சொல்லியிருந்தேன், 12000 BTUன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளுக்கு இங்கே கிடைச்சது எவ்வளோ, 6100 தான் கிடச்சிருக்கு. 6100 என்னும்போது அது பாதி இருந்தால் போதும், அப்போ 0.5 டன் இருந்தாவே போதும். இருந்தாலும் நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 0.75 டன் எடுத்துக்கணும். இது வந்து நார்மல் கண்டிஷனுக்கு. அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி அடிஷ்னலாக வேறு எதாவது நான் சொல்ல, நம்ம இப்போ மூணு தான் கால்குலேஷன் எடுத்துருக்கோம், ஒன்று ஹைட்டு,
இன்னொன்று எத்தனை பேர் இருக்காங்க அது மட்டும் தான் கலக்கு. உள்ளே இருக்கிற ரூம் ஃபர்னிச்சரோ இல்லை விண்டோ பக்கம் இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் தனித்தனியாக ஒரு 10% நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.